ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். திரும்பி வண்டியா என்ன பேச போகிறேன்? எஸ், இந்தியா ஒன் டே நடந்தது இல்லையா, இந்தியா தோத்துட்டாங்க. அதை பற்றி என்னோட அப்சர்வேஷன் ரைஸ் ரைட். ஃபஸ்ட்டு ஒன் டே இன்டர்நேஷனல், இந்தியா வர்சஸ் நியூசிலாண்ட் இன் நியூசிலாண்ட். நேற்று என் ப்ரிவியூலேயே சொல்லியிருந்தேன், டாம் லேத்தம்ட்ட ஜாகிரதையா இருங்க, அவர் வெரி குட் பிளேயருன்ட்டுன்னு. 60% சான்ஸ் கொடுத்துருந்தேன் நான் நியூசிலாண்ட் தான் ஜெயிக்கணும். நிறைய பேர் கேட்டாங்க, என்ன சார் எப்படி சொல்லிட்டீங்க? நான் சொன்னால், ஆமாம், பாஸ்ட் ரெக்கார்டு, ப்ரெசன்ட் ஃபார்ம் எல்லாம் வச்சு தான் சொல்கிறேன். பீட்டிங் நியூசிலாண்ட் இன் நியூசிலாண்ட் இஸ் நாட் அ ஜோக். ஒரு வாட்டி 350 சேஸ் பண்ணிட்டாங்க அவங்க இந்தியாவுக்கு எதிராக, விராட் கோலி கேப்டன்சியில். எனிவே, இன்றைக்கி என்ன நடந்தது, டாஸ் ஜெயிச்சார் கேன் வில்லியம்சன், ஃபீல்டிங் பண்ணுறேன்ட்டார். இந்தியா 306/7. சம் பாசிட்டிவ் ஆர் த டாப் 3 ஃபயர் ஃபயர்ட் ஃபென்டாஸ்டிக். இது எப்படி ரியலி வெல் ஓப்பனிங்கே 124 ரன், 23 ஓவரில். அதுபடி பார்த்தா ஸ்கோர் 350 போயிருக்கணும். மிடில் ஆர்டர் கொஞ்சம் சொதப்பிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா சுப்மன் கில் 50/65 பால்ஸ், தவன் கேப்டன் ஸ்டாக் 73/77 பால், 13 ஃபோர்ஸ். ஷேயஸ் ஐயர் பிளே ரியலி வெல், 49th ஓவர் தான் அவுட் ஆனார், ஒன் டவுன் வந்து. 80/76 பால், 4 ஃபோர்ஸ் அண்ட் 4 சிக்ஸ். சூரியகுமார் யாதவ் 32nd ஓவர் வந்து 4 ரன்ல அவுட் ஆகிட்டார். T20 இஸ் டிஃப்ரெண்ட், ஒன் டே இஸ் டிஃப்ரெண்ட். மேபி போக போக பார்ப்போம் என்ன ஆகுது நம்பர் ஃபோரில் சூரியகுமார். அண்ட் சஞ்சு சாம்சன் 36/38 பால்ஸ், 4 ஃபோர்ஸ். ரிஷப் பந்த் எஸ் ஃப்ளாப் அகெயின், அவர் கீப்பர் பேட்ஸ்மனாக வருது. இன்னும் எத்தனை நாள் தான் ஒயிட் பாலில் சான்ஸ் கொடுப்பாங்கன்னு தெரியல. ஃபியூச்சர் இஸ் தி கீப்பர் பேட்ஸ்மேன், அட்டாக்கிங் எப்படி விளாடுவார் தெரியுமா, அப்படி விளாடுவார், டக்குன்னு அடிப்பார், அப்படி அடிப்பார், இப்படி இருப்பார்னு சொல்லிட்டு இருக்காங்க. T20 ஆகட்டும், ஒன் டே ஆகட்டும், ஏன்னா T20 வேர்ல்ட் கப்லேயும் சரியாக பெர்ஃபார்மில், இப்போ முடிஞ்ச ஒன் டே T20 சீரீஸ்லேயும் சரியாக விளாடல. அண்ட் இப்போவும் பாருங்கள், நம்பர் சஞ்சு சாம்சனுக்கு மேலே வந்தார், வந்து இஸ் பிகமிங் எ லைபிலிட்டி நவ். அட் நம்பர் ஃபோரில் வந்தார், நம்பர் ஃபோரில். அதுக்கப்புறம் தான் சூரியகுமார் யாதவ் வந்தார். பசங்க, சூரியகுமார் யாதவ் நம்பர் ஃபோரில் அமைச்சிருந்துருக்கலாம், ஏன்னா அவருக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிருக்கு செட் ஆகிறதுக்கு. இவர் வந்து 25 பால் என்னமோ விளாண்டார் ரிஷப் பந்த், 15 ரன், 23 பாலில். அண்ட் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 65, பெர்குசன் லைன் மூவிங் பாலை கொண்டு கண்ட்ரோல், ஸ்பீட் செம ஸ்பீடாக வரும் பெர்குசன், 150+ க்ளீன் போல்டு பண்ணிட்டார். ஏன்னா டாப் 7 கம்மி ஸ்ட்ரைக் ரேட் இன்றைக்கி இவர் தான், 65 வரும்போது அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டு. மற்றவங்களானு 100 போச்சு ஸ்ட்ரைக் ரேட் ஒன் டேயில். பட் எனிவே, டைம் டு திங்க், ரிஷப் பந்த் சஞ்சு சாம்சனே பர்மனன்ட் கீப்பர் பேட்ஸ்மனாக போடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா எத்தனை நாள் தான் இந்த கண்ணாமச்சி விளையாடிட்டு இருக்கோம். டெஸ்ட் மேட்சில் ஓகே, ரிஷப் பந்த் இஸ் டன் வெரி வெல். டெஸ்ட் மேட்சில் 31 டெஸ்ட் மேட்ச் இன்னிங்ஸ், 53 ரன்ஸ், 2,123 ஆவரேஜ் அப்பாட்டு 3.32, 5 100 10 50 அடிச்சிருக்காரு. டெஸ்ட் மேட்ச் இஸ் ஓகே, ஒயிட் பால் யூ ஹேவ் டு கன்சிடர், ஸ்பெஷலி வேர்ல்ட் கப் இஸ் கமிங் இந்த நெக்ஸ்ட் இயர் இந்தியாவில். இதே வர சீரீஸ் ரோட் டு 2023 போட்டாங்க, ஏன்னா இனிமேல் விளையாடுற மேட்செல்லாம் கெட்டிங் ரெடி ஃபார் வேர்ல்ட் கப்னு. ஃபஸ்ட் மேட்ச் எப்படி ஆயிடுச்சு, குடன் டிஃபெண்ட் 306 பேட்ஸ்மேன், அட்லீஸ்ட் 300 இஸ் டிஃபெண்டபிள் ஸ்கோர் தான் எனி ஃபார்மேட். பட் 20 வருஷம் முன்னாடினா 300 பீக், இப்போ T20 வந்ததுக்கப்புறம் 300 இஸ் நத்திங் அன்லஸ் யூ டேக் அ விக்கெட். உம்ரான் மாலிக் நல்லா போட்டார், இட் காட் இஸ் சான்ஸ், ரியல் குயிக் பேஸு. ஒரு பால் வந்து 153 கிலோமீட்டர் ஸ்பீடு, இன்னும் டிஃபிகல்ட் டு பிளே தட் ஸ்பீட் பிகாஸ் கேன் வில்லியம்சன் நின்ட்டார், அதனால் அவரால் விளையாட முடிஞ்சது. கேன் வில்லியம்சன் 94 மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்ட்ரைக் அவர் தான் எடுத்த, 94 நாட் அவுட், 98 பால்ஸில், 7 ஃபோர்ஸ் அண்ட் 1 சிக்ஸ். பட் உம்ரான் மாலிக் 2 விக்கெட் எடுத்தார். ஷார்துல் டாகர் 1 விக்கெட் தான் எடுக்கும்போது, வெரி எக்ஸ்பென்சிவ். இன்னும் எத்தனை தான் ஷார்துல் டாகர் டெல்லி எடுத்துப்பாங்களா, கேகர் எடுத்துப்பாங்களா, சென்னை எடுத்துப்பாங்களா, ஓவர் ஹைப் பண்ணி 10 கோடி போன சீசன் போனார். நான் எப்போதும் போனதே சொல்லிட்டு இருப்பேன், இஸ் நாட் அ பக்கா ஆல்ரவுண்டர் அண்ட் ஆல். இன்றைக்கி பாருங்கள், 40th ஓவர் அங்கே தான் கேமே மாறிச்சு. 40th ஓவரில் 25 ரன் கொடுத்தாரு. ஆமாம், ஒரு சிக்ஸு, ஒரு வைடு, 4 ஃபோர் கண்டினியூஸாக, சாரி 3 ஃபோர் 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 ஃபோர், அப்புறம் ஒரு வைடு, அப்புறம் ஒரு சிங்கிள், 25 ரன் 40th ஓவரில். டாம் லாதம் தான் அடித்தது, இங்கே நான் காட்டுறேன்னு. இவனுக்கு டாம் லாதன் சீன்லேயே இல்லை, 2 1 வருஷமாக, ஒன் டே ஆகட்டும், T20 ஆகட்டும், ஈ ஸ்கோட் வைஸ் கிளாஸ் அப்படின்னு. டாம் லாத்தம் இவன் சொல்லி 145/104 பால்ஸை T20 மாதிரி விளாண்டு, அவர் T20 கூட கன்சிடரே பண்ணல அவர். பட் ஈ ஸ்கோட் லைக் தட், இந்தியன் போலிங் அவ்வளோ ஜாலியாக இருந்தது அவருக்கு. 9.19 ஃபோர்ஸ் அண்ட் 5 சிக்ஸஸ், யூத் சிக்ஸஸ். ஸ்பின்னர் வாஷிங்டன் சுந்தராட்டும் சார்லாட்டும் ரெண்டு பேருக்கும் விக்கெட் கிடையாது, ஹர்ஷதீப் சிங்க்கு விக்கெட் கிடைக்கல, ஓவர டயர்ட் ஆகிட்டார்னு நினைக்கிறேன். ஒரு 2-3 மாதமாக அங்கே கியூ ஆஸ்திரேலியா டவுன் அண்டரில் தான் இருக்கார். ஆஸ்திரேலியா நியூசிலாண்டில் 68 ரன் 8 ஓவரில் எக்ஸ்பென்சிவ் வேறு, விக்கெட் எடுக்க முடியல. வாஷிங்டன் சுந்தர் ஓகே, ஃபென்டாஸ்டிக் ஹிட்டிங், லேட் ஆன் பேட்டிங் பண்ணும்போது சொல்கிறேன். 32/16 பால்ஸ், ஏன்னா 3 ஃபோரு 3 சிக்ஸஸ், ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 231, 37/16 பால்ஸ், அதனால் ஸ்கோர் போச்சு உங்களுக்கு 300+, அதனால் 275 தான் ஆயிருக்கும் வாஷிங்டன் சுந்தர் அடிக்கலனா. தட் இன்னிங்ஸ் இன்னும் எலிவேட்டட். டிம் சவுதி அவங்களுக்கு 3 விக்கெட் எடுத்தார், எக்ஸ்பென்சிவ் தான், 73. பெர்குசன் 3 விக்கெட்டு, ஆடம் மில்லி 1 விக்கெட்டு, சாட்னர் அங்கே விக்கெட்டுகள், ஸ்பின்னர் இன்னும் கெட் எனி விக்கெட். நேற்று நான் சொன்னேன், நியூசிலாண்ட் விக்கெட்டில் பேஸ் வில் பி தேர், பவுன்ஸ் வில் பி தேர், மூவ்மெண்ட் வில் பி தேர், ஃபாஸ்ட் பாலிங் வில் பி வெரி எஃபெக்டிவ், ஸ்பின்னர்ஸ் வந்து கஷ்டம்தான் விக்கெட்ஸ் எடுக்கிறது. அதே தான் நடந்து, அவங்களுக்கு விக்கெட் கிடைக்கும், நமக்கு விக்கெட் கிடைக்கல, நம்மகிட்ட 6th ஆப்ஷன் வேறு இல்லை. இதே லைன் அப்பில் தான் போனாங்க. ஷாதுல் டாகர் 1 விக்கெட், 63 ரன், இக்கூட மூவ் த பால், ஸ்விங் இன் ஸ்விங் அவுட் ஸ்விங் பங்க் நத்திங் ஹேப்பன். அவர் 63/25 ரன் ஒரே ஓவரில் போட்டு அடிச்சிட்டார் டாம் லேத்தம். எனிவே, ஸ்பின்னர்ஸ் இன் கிளிக்கு 350 ரன்ஸ்
124 ஓப்பனிங்னா கண்டிப்பாக 350 அடிச்சிருக்கணும். 307 இஸ் நாட் அக்செப்டபிள். டாப் 3-5 ஆயிடுச்சு, அது ஒண்டி தான் பெஸ்ட்டு. இதில் நினச்சிங்கன்னா டேக்அவேன்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ். டாப் 3 பேட்ஸ்மேன் நம்ம எப்போதுமே டாப் 3 அவுட் ஆகிட்டு இருப்பாங்க, உங்களுக்கு தெரியும் T20ல. பட் இந்த டாப் 3 இன்னைக்கு ஸ்கோர் பண்ணாங்க. தவன் மேக் ஷிஃப்ட் கேப்டன், அவருக்கு நல்லா தெரியும். சீரீஸ் முடிஞ்சு போனோன்னா விராத் ரோஹித் சர்மா வந்துருவார்னு. பட் ஸ்டில் இட் இட் இஸ் ஜாப், லெட் இஸ் ரிசோர்ஸஸ் வெரி வெல். பட் போலிங் வீக்னஸ் அகெயின், போலிங் இஸ் எக்ஸ்போஸ். ஐ ஆல்வேஸ் ஏ போலிங் நியூ டோர்னமெண்ட். செமிஃபைனல் ஒரு விக்கெட் கூட இருக்கும் போல பத்து கிலோ அஷ்டப்பட்டார் பட்லர் வரட்டானு. இங்கே பாருங்கள் ரெண்டு விக்கெட் உம்ரான் மலிக் ஸ்பீட் வித் இஸ் பேஸ் ஈ காட் இஸ் விக்கெட். இவங்க கேன் வில்லியம்ஸ்னு டாம் லெதன் ஃபோர்த் விக்கெட் பார்ட்னர்ஷிப், இன்னும் பிரில்லியன் பார்ட்னர்ஷிப். 221 ரன்ஸ் ஃபோர்த் விக்கெட் பண்ணா டெஸ்ட் மேட்ச் மாதிரி இருக்குது. ஃபோர்த் விக்கெட் பார்ட்னர்ஷிப் 221, கேன் 94, கேப்டன் டாம் லெதன். நேற்று நான் சொன்னேன் டாம் லெதன் அண்ட் அவரை பார்த்தங்க அவர் அடிப்பார். 60% இந்தியா நியூஸ் கொடுத்தா தட் இஸ் வாட் அட் ஹேப்பன். எனிவே டக்குன்னு ஒரு அப்டேட் கொண்டு வந்துடலாம். இந்தியா 124 ஓப்பனிங், 124-1, 124 டக்குன்னு ரெண்டு விக்கெட் இருந்துச்சு. அப்புறம் மிடில் ஆர்டர் அக்சலரேட் எக்ஸப்ட் ஃபார் வாஷிங்டன் சொந்தார் அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் ரீட் ஸ்பாட். இதான் நடந்தது, அப்டேட் பண்ணிட்டேன். லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நீங்கள் என்ன நீங்கள் இந்த மேட்சை பற்றி உங்கள் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இன்னொரு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.